இன்னைக்கு நாங்க பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு சபை. இல்லைங்களா, சபை என்றால் என்ன? பைபிள்ல சபை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இல்லைங்களா. சரி, சபை என்றால் என்ன? சர்ச் அப்படின்றால் என்ன? நாங்க பார்க்க போதும் பொதுவாக சபை இல்லைங்களா, இல்லாமல் சர்ச் அதை பார்க்க போதும். நமக்கு மனசுல வர ஃபர்ஸ்ட் ஆலோசனை இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வர யோசனை என்னன்னா, சர்ச்னா ஒரு பில்டிங் இல்லைங்களா, ஆலயம் அப்படின்றால என்ன, ஒரு பில்டிங் இல்லைங்களா. அதெல்லாம் கேட்டுருங்க பார்த்தீங்களா, சண்டே சர்ச்சுக்கு போனீங்களா எனக்கு அப்ப அப்படிதானே என்னங்க உலகத்துல பேசுவா அப்படின்றால் சர்ச்சனா எப்படி இருக்கும், சபை கூடுதல் இல்லைங்களா. அப்படின்றால் சர்ச்சுக்கு போட தேவையில்லையா, இப்போ சபை இருக்கும், பழைய ஏற்பாட்டுல சபை இருந்ததா, பழைய ஏற்பாட்டுல சபை இருந்ததா, படிங்கோ அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 38 வசனம், அப்போஸ்தலர் 7:38 படிங்கோ, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 38 வசனம், இன்னைக்கு என்ன இருக்கோ
இன்னைக்கு கிறிஸ்தவரன் சொன்னாலே மைண்டுக்கு என்ன வரும் தெரியுங்களா? ஓ ரொம்ப மோசமான ஜனங்கள் யாரிப்பா? கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? நல்ல கரெக்டான ஒரு துணி ஏற்பாடு இல்லையா, அவர் தான் என்ன வைப்பா? கிறிஸ்தவர்கள் பசங்க கொஞ்சம் கண்ணா கரெக்டா கொடுக்கூடாதா? அதனால பார்க்கும் போது என்னங்க, யார் கரெக்டா துணி போடுறது இல்லையா என்ன வைப்பா? அவர் தான் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? நல்லா தண்ணி அடிக்கிறது கிறிஸ்துமஸ் டைம்ல யாரிப்பா? கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? அப்புறமா என்னங்க, நல்லா கிளப்பு டிஸ்கோ பாரோ இதுக்கெல்லாம் போறவர் யாரிப்பா? இவர் தான் கிறிஸ்தவர். அதனால யாரோ ஒருத்தர் ஐயோ நீ கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டீங்களா, கிறிஸ்தவராகி நீ மாறிட்டீங்களான்னு சொல்லும் போதோ எல்லாரும் சொல்றது என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் திட்டுறாரு இல்லைங்களா? சிஸ்டர் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு, பசங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். ஹலோ சைலன்ஸ். சிஸ்டர் மேடம் தண்ணி கொண்டு போச்சு அப்படிங்களா? சரி, அதனால பார்க்கும் போது என்னங்கோ இதுதான் கிறிஸ்தவர்கள் என்னங்கோ இருந்த ஒரு மீனிங் இல்லைங்களா? அதனால அப்புறம் அவர் தான் செடியை சொல்லிட்டாரு கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை வரும் கேட்டிருக்கீங்களா, உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கு கேட்டிருக்கீங்களா? சில பேர் பேசும்போது அப்பா ஆமா அப்பா இவர் என்னங்கோ உண்மையான கிறிஸ்தவன் கேட்டிருக்கீங்களா? சில பேர் பேசுறது பேசும்போது அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அப்படி என்றால் என்ன தெரியுங்களா, பொய்யான கிறிஸ்தவர் கூட உலகத்துல இருக்கா இருக்கா இருக்கதா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் உண்மையான கிறிஸ்தவரா இல்ல? சில பேரும் பொய்யான கிறிஸ்தவர் கூட என்ன நினைப்பா இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுங்களா, வேதத்துல வந்துட்டு உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருன்னு என்ன பண்ணாங்க பாக்கலாம் இல்லைங்களா? அதுல பார்க்கும் போதும் இதை நீங்க ஒரு சார்ட் பாக்கலாம் இல்லைங்களா? இது என்னவென்றால் தேவன் மனுஷனுக்காக என்ன பண்ணிருக்கா செஞ்சிருக்கிற திட்டம் இல்லைங்களா? இந்த திட்டத்தை என்ன பண்ணலாம்னாக்கா, இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல தேவன் தான் மனுஷனுக்கு வச்சிருக்க போகிற திட்டத்துல என்னங்க நீங்க இங்க பாக்கல ஒரு பிரமிட் இல்ல, இந்த பிரமிட்டு யாரை குறிக்கிறதுனாக்கா பார்த்தா பரிபூர்ணமான ஒரு மனுஷன் ஆதாமை குறிக்கும் இல்லைங்களா? அதனால பிரமிட் ஏ அந்த பிளேன் என் அதை பார்க்கும் போது பரிபூர்ணமான ஒரு மனுஷனுடைய நிலைமை. பாவத்துக்கு முன்னாடி ஆதாம் இருந்த ஒரு நிலைமை, ஆனா ஆதாம் எப்போ பாவம் செஞ்சாரோ ஒரு பிளேன் ஆர் இந்த நிலைமைக்கு என்ன இருப்போம் எழுதி போயிட்டாரு. அப்படி என்றால் மரணத்தின் நிலைமை அதில் பார்ப்பீங்க, மரணம் என்ன பண்ணிருப்போம் எழுதி போயிருக்கீங்க. அதுல எல்லா மரணத்தின் நிலைமை கொண்டார். இந்த மரணத்தின் நிலையில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மேலே ஒரு நிலைமைக்கு வர்றதுக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத இருந்தோம். அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணறா, தன் ஒரே பேரான ஒரு குமாரன் அன்பு அவர் மூலமா என்ன பண்ணிக்கிறோம் மனுஷனிக்க நீதிமான ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்கா நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால பார்க்கும் போது இந்த ஒரு நீதிமான ஆக்குற ஒரு வாய்ப்பு எப்பதான் கொடுத்தாருனாக்கா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறீங்க அப்புறமா தான் நமக்கு என்ன பண்ண வைப்போம் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு இடுக்கமான ஒரு வெளியாட்சி தேவனிப்பா திறக்கப்பட்டிருக்கார். அதனால பார்க்கும் போது விசாலமான ஒரு வழி இருக்கும். நாங்க மூன்று வழி கிளாஸ் கேட்டோம், விசாலமான வழி அப்புறமா இடுக்கமான வழி இல்லைங்கிறதுல இந்த இடுக்கமான வழியை யார் நம்ப போறீங்கன்னா அவர் தான் பரலோகத்தை ரட்சிப்பிருக்கோம் இல்லைங்களா? அதுல இது வரைக்கும் சுவிசேஷம் யுகம் நீங்க பார்க்கலாம் காஸ்பல் ஏஜ் இல்லைங்களா? அந்த காஸ்பல் ஏஜ்ல பார்க்கும் போது நீங்க என்னதான் அப்சர்வ் பண்ணலாம்னு பார்த்தா என்னங்கோ அங்கே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணலாம் சபையில என்ன பண்ணலாம் இப்போ அப்சர்வ் பண்ணலாம் இல்லைங்களா? அதுல அந்த சுவிசேஷ யுகத்துல இல்லைங்களா சபையில என்ன பண்ணலாம் நீங்கோ நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அதுல என்னப்பா பார்க்கலாம் நீங்க பாருங்க, பலவிதமான
ஏன்னா இந்த பலவிதமான டிவிஷன்ஸ் நம்ம பார்க்க போதும். கியூ இருக்கும், அப்புறமா பி இருக்கும், எம் இருக்கும், என் இருக்கும் இல்லைங்களா. அதனால இதுதான் சபை. ஆனா இங்க ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற பிரிவிடி பண்ணிட்டு மேலே தலை இருக்குதா இல்ல இல்லைங்களா. அப்படின்றா சபைக்கு என்ன தலை இல்ல, சபைக்கு தலையா கிறிஸ்து. கிறிஸ்து எங்க இருக்காரா? பூலோகத்துல இருக்காரா? பரலோகத்துல இருக்காரா? சபைக்கு தலையான எவ்வளவு எங்க இருப்போம்? பரலோகத்துல இருக்காரு. சூசிகத்துல இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாது மேலே இருக்காரு. ஆனா இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணல இப்போ கவனிக்கலாம் நீதிமான் என்ன முதலாவது வாழ்க்கையில் இருக்காரு.
ஒரு நிலைமைக்கும் கீழே இருக்கா. நீதிமான் ஆக்கல அப்படின்னா நீதிமான் ஆக்கப்படல, நீதிமான் ஆக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் என்றார். என்ன இயேசு கிறிஸ்து பத்தி ரொம்ப கேவலமா பேசுற ஒரு ஜனங்கள் இல்லைங்களா, இன்னைக்கு ரொம்ப ஃபாரினர்ஸ்கள் இல்லைங்களா, அவர் என்ன இயேசு கிறிஸ்துனா எனக்கு பேர் யூஸ் பண்றா, ஆனா அவர் மேல என்ன இருக்கு நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் இல்லைங்களா, ரொம்ப கேவலமாக நினைக்கிற ஒரு ஜனங்கள் தான் எனக்கு உலகத்து ஜனங்களுக்கு பாக்கிலோ கொஞ்சம் பெட்டர். அதுல இவருடைய நீதிமான் ஆக்கப்படல, நீதிமான் ஆகலே இவரு இல்லைங்களா. அதுல இந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிற கூட்டம் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு இதுல வந்துட்டு எனக்கோ நிறைய பேர் ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணலாம் இதுக்குள்ள வரலாம் இல்லைங்களா. அதனால பார்க்க போதும் இன்னைக்கு மேல வந்தா அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இருக்க பாருங்க இல்லைங்களா. என்னப்பா அந்த கூட்டம் அங்க பார்த்தா பி அந்த பிரமிடு பி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரமிடு பி தான் இன்னைக்கு சூசி சங்கத்துல இருக்கிற அதிகமான கூட்டம் நீதிமான் ஆக்கப்பட்ட நிறைய விசுவாசிகள் நீங்க என்ன விசுவாசிகள் மரணத்தின் மேல் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறதாலே தேவன் கழுவப்பட்டு தேவன் உண்மை என்ன கிடைப்பா நீதிமான் ஆயிருக்கிறார். அதனால இவர் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களை அதிகமாக இருக்கிற கூட்டம் யாரும் சொல்லுங்க இந்த ஒரு ஜனங்கள் தான் இல்லைங்களா. நிறைய ஒரு என்னங்க ஒரு பிலீவர்ஸ் இல்லைங்களா. அவங்க வந்துட்டு தேவனுக்காக என்ன ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்வார், தேவன் காக எல்லா கூட்டத்தை பின்பற்றி போறாரா கேட்டா இவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போறதுல பாவத்தை விடுவிக்க ரொம்ப முயற்சி செய்யறார். ஆனா அது வந்துட்டு இயேசு கிறிஸ்து பின்பற்றிட்டு போறதா என்ன கேட்டா இல்ல. அதே மாதிரி பழையக்காலத்துல நிறைய பேர் பாவத்தை விடுறதுக்கு என்ன பண்ணிப்போம் முயற்சி செஞ்சா இல்லைங்களா. தாவீது தானியேல் இவரெல்லாம் என்ன பண்ணாரா தேவனுக்காக இல்லைங்களா ஒரு பாவத்தை விடுறதுக்கு என்ன பண்ணாரு ட்ரை பண்ணார். ஆனா தன்னுடைய ஒரு வாழ்க்கைய வந்துட்டு தேவனுக்காக என்ன பண்ணல அர்ப்பணே சரி. அதனால இவருக்கு விசுவாசம் இருக்கும் இல்லைங்களா. ஆனா இவருக்கு விசுவாசம் கிரியலை தாண்டுவதில்லை. ஒரு தடவை விசுவாசம் இருக்கும், ஆனா கிரியலை கட்டுறாங்க. கிரியலை இல்லை. இவருக்கு பாருங்க இந்த பி இவருக்கு பாக்கிற பெட்டர். ஆனா இவருக்குள்ள விசுவாசம் மட்டும் தான் இருக்கும், தவிர அந்த விசுவாச தகுந்த மாதிரி ஒரு கிரியை உள்ள இல்லை. அவர் பத்தி படிங்க யாக்கோபோ 2 அதிகாரம்17-20 2 அதிகாரம் 17-20 யாக்கோ 2 அதிகாரமா பாத்தீங்களா விசுவாசம் கிரியைகள் இல்லாதனால எப்படி இருக்கு இப்போ
சத்ததாயிருக்கோ அப்புறமா பெரிய கூட்டம்
ஆசீர்வாத கூட்டம் அற்புத கூட்டம் இருக்கோ உங்களுக்கு எல்லா வியாதிகளும் குணமாயிடுன்னு சொன்னா நிறைய பேரா வருவா பாத்தீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கூட என்ன செய்வோம் அப்படியாச்சு இல்லைங்களா? சரி, இந்த பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தார். கவனிங்க, இந்த பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவ இவரு நம்புறாரா? அதான் முக்கியமான கேள்வி. கேட்டீங்களா? இவ்வளவு மக்கள்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? விசுவாசம் வைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புறாரா? அதுதான் முக்கியமான கேள்வி. சரி, அதான் படிங்கோ. யோவான் 2:23-24. என்ன அந்த பண்டிகை டைம்ல நிறைய பேர் அந்த கண்டு என்ன பண்ணாங்க என்ன பண்ணல மனுஷருக்குள்ளே என்ன இருக்கிறது அறிந்தபடியாலே ஒருத்தரும் என்ன சாட்சியம் கொடுக்குதோ தேவையில்லை. சத்தியத்துக்காக ஒருத்தரும் சொல்ல அதனாலே ஒரு நாள் அப்படியே போயிருந்தாரா? பெரிய கூட்டம் பின்னாடி வந்துச்சு, ஊர் ஊரே பின்னாடி வந்துச்சு. இயேசு கிறிஸ்து நீங்க நினைச்சா தெரியலா என் பின்னாடி வருதா இல்லைன்னா சொல்றேன். ஒருத்தர் திரும்ப பார்த்த ரெண்டு பசங்க இருக்காங்க
அவருக்காக என்ன செய்யணும், கல்யாணம் செய்யணும், அவருக்காக என்ன பண்ணும், செத்து சேர்த்து வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்புறமா தன்னுடைய உயிர் வர பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. எல்லாருக்கும் பாய்க்கணும், என்ன நேசிக்காவிட்டால் சிஷியனாக முடியாது. எல்லாருக்கும் பாய்க்கணும், ஏக்கத்தான் நேசிக்குவிப்பா இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும் இல்லைங்களா. அப்புறமா என்னங்கோ படிக்கோ, அடுத்த நிமிஷம் தன் சிலுவையே சுமந்து கொண்டு என் பின்னே செல்லாதவன் இருக்கவே மாட்டான். பரலோகத்துக்கு போறது அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னவா, சிஷ்யனாக இருக்கவே மாட்டான். அப்படி என்றால் தன்னை தானே வெறுத்தி சிலுவை சுமந்து போறது என்ன, தன்னை தானே வெறுக்குதுனா, தன்னை தானே வெறுக்குதுனாக்கா தேவன் நமக்காக என்ன பண்ணிக்க இப்போ சிலுவரோ ஜீவன் கொடுத்திருக்காரு. உலகத்துல ஆறாம என்ன பண்ணல இப்போ வாட்ட, அது தப்பு கிடையாது. தேவனுக்காக விட்டு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா அதுதான் இறங்கிப்போம், தன்னை தானே விதைக்கிறது இல்லைங்களா. இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டு லக்ஸுரியஸா என்ன பண்ண, நல்ல காசு செலவு பண்ணி அறாம இருக்கலாம் இல்லைங்களா, வண்டி இல்ல ஓட்டி இல்லைங்களா, நல்லா என்ஜாய் பண்ணி இல்லைங்களா, உலகத்துல ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல சாப்பிட்டு சூப்பரா என்ன பண்ணல இருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா இது தேவனுக்காக என்ன பண்ணிப்போம், விட்டு கொடுத்தோம். இதுதான் என்னங்கோ தன்னை தானே வெறுக்கிறது. சிலுவை கிடையாது. என்ன உபதிரவம், தேவன் சொல்றாரு இன்னைக்கு போயிட்டு ஒரு பாடத்தை எடு, ஒரு பைபிள் கிளாஸ் எடு சொல்லும் போதும் அது எடுக்கிறது ஈஸியா, எப்படி இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஏன் கஷ்டம் இருக்குன்னாக்கா அன்னைக்கான வீக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா தேவனுக்காக அந்த கடை வேலை ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்துட்டு போய் கிளாஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு செய்யற போகிற சிலுவை சுமந்திர ஒரு வேலை இல்லைங்களா. இப்ப கிளாஸ் கேட்கறதுக்கு வரலாம் இல்லைங்களா, நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். வீட்டுல வேலை செய்யணும், சாப்பாடு செய்யணும், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இதெல்லாம் வரைக்கும் யார விட்டு கொடுத்தோம், எஸ் இயேசு கிறிஸ்துவ விட்டு கொடுத்து வந்து கிளாஸ் சிஸ்டம் சர்டிபிகேட் பாத்தீங்களா. இதுதான் என்ன பண்ண மாதிரி, தன்னை தானே வெறுத்தி சிலுவை சுமந்து என்ன பண்ணிப்போம், இயேசு கிறிஸ்து பின்னாடி இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பின்னாடி போறோம். அப்படியே என்றால் எப்படி நடக்கும்னாக்கா, அவர் எப்படி உலகத்துல வாழ்ந்தாரோ அப்படிதான் என்ன பண்ணிப்போம் வாழணும். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல எப்படி வாழ்ந்தார் இப்ப யோசனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, இங்க இருக்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பொருளும் போலே பிளேன் எண்ல பரிபூர்ணமான நிலைமையில என்ன பண்ணார், இப்போ பொருந்தார் இல்லைங்களா, அவரு நீதிமானா பொருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து பிளேன் எம்ல இருக்க பாத்தீங்களா, அந்த பிளேன் எம்ல வந்தார். எப்போ வந்தாங்க பார்க்கும் போது, எப்போ தன்னுடைய உயிர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது யோர்தான் நதியிலே தானஸ்தான இடத்தோ பிளேன் எம்லே வந்தார். அந்த பிளேன் எம்லே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து, தன்னுடைய வாழ்க்கை முழுவதாக யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு, தேவன் தான் என்ன பண்ண ஒப்பு கொடுத்தாரு. அவர் சொன்னாரு நீங்க தேவனுடைய சித்தம் செய்திருந்தா என்ன உணர்வு, யாருடைய சகோதரன், யாருடைய சகோதரி, உலகத்திலே பெரிய ஜானி சொல்லுங்க, பைபிள் சொல்லிருக்காரு யாரோ, அவர் காலத்துல ஒரு யுத்தம் கூட இல்ல யாரோ, சோலோமன் ஜானி கேட்டீங்களா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஜானி, சேர்த்து இயேசு கிறிஸ்துவோட ஞானத்தை யூஸ் பண்ணினா உலகத்தையே என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு ஐயா இல்லீங்களா, அத வாங்கறா ஏன் வாங்கல, ஏன் பண்ணியாரு, உலகத்துல பெரிய லெவல்ல பெரிய அதிகாரியாக உலகத்தையே ஆண்டு கொண்டு சூப்பரா என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து,
வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்தாரா? ஏவாழ்ந்தனாக்கா அது யாரு சித்தம் கிடையாது, தேவனுடைய சித்தம் கிடையாது. இல்லைங்க, அதுமாரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் ஒரு தியானத்தில் எடுக்கும் போது சொன்னாரோ, இகோ தேவனே இவங்களுடைய சித்தத்தை செய்திருக்கானோ வருகிறேன். தேவனுடைய சித்தம் என்ன? தன்னுடைய உயிர் வருட்டி மீட்கும் புள்ளா கொடுக்கறதா யாரும் சித்தம் இப்போ? எஸ், இயேசு கிறிஸ்து இப்படிதான் உயிர் கொடுத்தேன்ட்டு தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிப்பா பூலோகத்துல வந்தார். இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு என்னதான் சொல்ற தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாக்கா, யாரிக்கு விரும்பினால் இல்லைங்களா, பிளேன் எம்ஜிஆர் ஒருத்திக்கு விரும்பினால் நீங்க என்ன பண்ணுங்க, தன்னை தானே எழுத்தி என்ன பண்ணுங்க, தன்னை தானே எழுத்துனாக்கா உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தும் எல்லா ஆசைகள் எல்லாம் இதில் விட்டுட்டு எனக்கா உங்களுக்கு உயிர் என்ன பண்ணுங்க கொடுங்க. அப்ப என்ன கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுங்க, நல்லா நல்ல ரிஸ்க் என்ன பண்ணுங்க நீங்க எழுது. இப்படி எடுத்ததா என்ன ஆக முடியும்? எஸ், என்ன ஆக முடியும்? சிஷ்யராக முடியும். பரலோக கன்ஃபர்மேஷன் கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட். சிஷ்யராக முடியும், அடுத்தது வரைக்கும் பரலோகத்துக்கு போறது சரிங்களா. இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இவ்வளவு கூட்டமா இருக்கிற கிறிஸ்தவ மதத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எவ்வளவு பேர், எவ்வளவு சதவீதம் இருக்கலாம், எவ்வளவு சதவீதம் இருக்கலாம், 100 பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எவ்வளவு சதவீதம், எவ்வளவு சதவீதம் சொல்லலாம், 100 பேர்ல ஒருத்தரா இரண்டு பேரா? ஒருத்தர் தான் இல்லைங்களா. இவ்வளவு பெரிய விசுவாசத்தின் கூட்டத்தில் விசுவாசிகள் நடுவில் இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் எவ்வளவு பேரோ கொஞ்சம் பேர் தான். என்ன சொன்னார், தன்னை தானே நிறுத்தி சிலுவை சுமந்து என்ன பண்ணிப்பா பின் செல்லாதவன் அப்படின்றால் தேவனை நீங்க பார்த்து நிற்கிற உலகத்துல விசுவாசிகளே கிடையாது, பின்பற்ற போற ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து நிலவு அடிச்சொடியிலே பின்பற்ற கூட்டத்தை தான் யார் பார்த்திருக்காருப்பா? தேவனை பார்த்திருக்காரு. அதனால இப்ப நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க விரும்புவோமா இல்ல பின்னாடி போறோமா என்று ஒரு கேள்வி சரிங்களா. அந்த கேள்விக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பதிலா கொடுத்துருக்கோம் சரிங்களா. விசுவாசிகளா இருக்கிறீங்களா இல்ல பின்பற்றா இருக்கிறீங்களா இல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறீங்களோ உலகத்துல கம்ஃபர்டபிளா இருந்துக்கலாம். இருந்தாரா? என்ன பண்ணாரோ ஊர் ஊருக்கு போகும்போது எப்படி போனாரோ, நல்ல ஒரு வண்டி இருக்கோ புக் பண்ணுங்கோ இல்லனாக்கா என்ன வரும் போறாங்க, ஒட்டகத்தை நீங்க எடுத்துவாங்கோ இல்ல ஒட்டகத்தை வந்தாருப்பா அப்போஸ்டல் போகும் அப்போஸ்டல் பேசுறோம் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர் தேவனுக்கு என்ன பண்ணிப்பா கொடுத்தார், நீங்க பலியாய் கொடுத்தார். இப்படிதான் நம்முடைய உயிர் பலியாய் கொடுத்து பிடிக்கும். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரங்களே இல்லைங்களா எப்படி கொடுங்க, தேவனுக்காக ஜீவ பலியாக என்ன பண்ணிப்பா ஒப்பு கொடுங்க சொல்றாரு. ஜீவ பலியில என்னங்க என்ன சொல்றாங்க, பின்பற்றவராக இருந்தோம் என்ன சொல்றாங்க,
என்ன பண்ணிருக்கா? கொஞ்சம் நிறைய பேரும் கொஞ்சம் பேர் அழிக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இல்லைங்களா? படிக்கோ மத்தேயு 22 அதிகாரம் மத்தேயு 22:14. அந்தபடியாலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர் எவ்வளவு கணிப்பா? சிலர். நீங்க அதனால யோசனை பண்ணுங்க, நாங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கா? அழைக்கப்பட்டவர் மட்டுமே கிடையாது. எப்படி இருக்கா? தெரிந்தோம் அப்படின்னு பீடுபட்டவரா என்ன பண்ணிப்போம் இருக்கோம் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா தெரியல, 10 குஷ்டரோகிகளுக்கு என்ன பண்ணார், வியாதி சுகமாக்குறார் இல்லைங்களா? அதுல எவ்வளவு பேர் திரும்பி வந்தாரா? ஒருத்தர் தான். இன்னைக்கு கிறிஸ்த மதத்துல இருக்கிறோம் அப்படிதான், எல்லாருக்கும் தேவன் நன்மைதான் செய்யறார், தீங்கு ஒருத்தருக்கும் செய்யறதில்லை இல்லைங்களா? அதுல திரும்பி வந்து தேவனே எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கே, நான் என்னத்தை கொடுக்க சொல்ல தேவனே, தேவன்கிட்ட போயிட்டு நன்றி சொல்ற பாத்தீங்களா? அது எவ்வளவு பேர் தான்? ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்துக்கு வந்து காணிக்கை கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து வாங்கினாரா? என்ன சொன்னாரா? தேங்க்ஸ். அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செஞ்சிருக்கா? ரொம்ப மனசுக்கு என்ன டச் ஆயிடுச்சு. என்ன சொல்ல தெரியுங்களா? என்னப்பா, 10 பேர் தான் இருந்தாரே, நீ ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்திருக்கிறீங்க, அதான் நீ எப்படிப்பட்ட மனுஷன்? சமாரியன் இந்த மீதியான 9 யூதர்களே இருக்க அப்படிதான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாக்கா? இயேசு கிறிஸ்து இடத்துல என்னதான் எதிர்பார்க்கிறாங்கக்கா? பெனிஃபிட். பெனிஃபிட்டே எதிர்பார்க்காமல் தேவனுக்காக யாரும் உயிர் கொடுப்பாரு பாத்தீங்களா? அந்த சபையில தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு கிடைப்பா? நோக்கி கொண்டு இருக்காரு இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவன் பரிசுத்தாவி இப்ப கொடுக்க போகிறார் கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எப்ப கொடுத்தா? பொறுப்பும் போதும் கொடுக்கல. ஞானஸ்தானம் எப்ப எடுத்தாலும் அப்பதான் என்ன பண்றாரு? இப்ப பரிசுத்தாவி புறாமை போலே பரிசுத்தாவி வந்து இப்படிதான். யார் இப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எழுதுனி இல்லைங்களா? என்னுடைய உயிரே தேவனே உனக்காக என்ன பண்ற இப்போ கொடுத்துடுறேன் தியாகப்பட்டது. கேரண்டி அதனாலே யாருக்கு பரிசுத்தாவி கொடுப்பாரோ அவர்தான் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டி. கேட்டிருக்கீங்களா? புது சிருஷ்டி. படிக்கோ 2 கொரிந்தியர் 5:17. பாத்தீங்களா, இப்படி ஒருத்தர் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால், எங்க இருந்தோம்? கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. இதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்குதோ, இது விசுவாசத்துக்குள்ள இருக்குது இல்லைங்களா? விசுவாசத்துல இருந்து ஒரு கிரியை கேட்கல எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. எப்படி இருந்தோம் இல்லைங்களா? என்ன எந்த இருக்குள்ள இருந்தோம்? கிரியே இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்க புது சிருஷ்டி. புது சிருஷ்டியில என்னங்க? பழையவெல்லாம் என்னாச்சுப்போம்? ஒடிந்து போயிடுச்சு. எல்லாம் என்னாச்சுப்போம்? புதுதாச்சு. பரிசுத்தாவே தேவன் கொடுப்பார். பரிசுத்தாவே கொடுத்தா என்ன ஆயிடுவார் நம்ம இப்போ? புதுசாக என்ன சொல்ற தமிழ்?
அப்படின்றார். ஆவிலே ஜென்மிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் என்று கேட்டீங்க வார்த்தை படிக்கோ. வெரி குட் படிக்கோ. யோவான் மூணாவது அதிகாரம் அஞ்சாம் வசனம். ஜலத்துல ஜென்மிக்கிறது நிறைய பேர் காற்றானதோ தன் இஷ்டமான இடத்துல வீசுகிறதோ அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்துல இருந்து வருகிறது என்று உனக்கு தெரியாதோ. என்ன இடத்துல வருகிறோம் என்ன இடத்துல போகிறேன் நமக்கு தெரியவே தெரியாதோ. ஆவினாலே பிறந்தவன் எப்படியோ எப்படி இருப்பான், காற்று போல எப்படி காற்று வருமோ காற்று போவோமோ யாருக்கும் தெரியாதோ. ஆவிலே பிறந்த மனுஷன் எப்படி இருப்பா அப்படிதான் இப்ப யாரும் ஆவிலே பிறந்த மனுஷன் பார்த்திருக்கீங்களா, அருண்மத பார்த்திருக்கீங்களா, ஆவிலே பிறந்த மனுஷன் பார்த்திருக்கீங்களா. வளருமோ அப்படியே பரிசுத்தாகி நம்ம பிள்ளை என்ன பண்ணிப்போம்
எஸ் வளர்த்தணும். மரணத்துக்கு அப்புறமா தேவன் நமக்கு ஆவியானவரை படிக்கும். யோவான் மூணாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஐயா சொல்றார், மூணாவது வசனத்தை படிக்கும். ஓகே, யோவான் 3:3. சத்தியத்தை கேட்டு ஆவி என்ன
வளர்ந்தோம் இல்லீங்களா அப்ப வளர வளர நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியெல்லாம் அப்படியே வளரும் சத்தியத்துக்கே வரும் போதோ சின்ன குழந்தையாக இருக்கிறோம் ஆனா போக போக என்ன பண்ணிப்போம் மாலி போறாங்க வளரும் பெரியவங்க என்ன பண்ணிப்போம் வளர்ந்தோம் இல்லீங்களா இதுதான் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம் கிறிஸ்துவின் பூர்ண ஒரு வளர்ச்சிக்கு என்ன பண்ணிக்கிறோம் நமக்காக கூப்பிட்டு இருக்கா சரிங்களா பக்கத்து பாருங்க நம்முடைய வாழ்க்கை இப்ப யோசனை பண்ணுங்க இப்ப புதுசாக தாய் வயிற்றுல என்னங்கோ அந்த கர்ப்ப பெருப்பா இருக்கும் அந்த இன்னைக்கு தாய்க்கு அந்த குழந்தைக்கு செட் ஆகுமா அது செட் ஆகிறதுக்கு 6 மாசம் தேவை என்ன வரும் பிரியோ மாற்றி வரும் போராட்டங்கள் இருக்கும் இருக்குதா இல்லையா இப்படிதா புது சிருஷ்டிக்கும் தலை சுத்தி எல்லாம் வரும் ஏன் தெரியுங்களா அந்த புதுசாக இருக்கிற ஒரு இது அந்த பழைய தேகத்துக்கு என்ன கேட்போம் செட்டம் அப்படிதா இந்த புது சிருஷ்டி இந்த பழைய மனுஷனுக்குள்ள இன்னும் என்ன வரும் செட் ஆக ஏன் செட் ஆக தெரியுங்களா புது மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கும் தேவடைய சித்தத்தின் படி தேவடைய சித்தம் தான் செய்யிட்டு யோசனை இருக்கும் அந்த பழைய மாம்சத்தினுடைய சுபாவங்கள் வேண்டாம் வேண்டாம் உலகத்திலே போயிடலாம் வாங்க டிவி பார்க்கலாம் இல்லீங்களா கிளாஸுக்கே போறோம் 5 மணி கிளாஸா 7 மணிக்கு போறோம் வாங்க நேற்று இப்படிதான் யார் சொல்றதா பழைய மனுஷன் போன் அடிச்சா போனே என்ன பண்ண மாட்டாரா ஆயா போன் என்ன அர்ஜென்டா போல விடுங்க சினிமா தேட்டருக்கு அப்படியே போவோமா இருக்குமா படிக்கோ அந்த போராட்டங்களை பத்தி அப்போஸ்தலர் போர் பேசுறார் படிங்க ரோமர்ல 7வது அதிகாரம் 15வது வசனம் நான் செய்தது எனக்கு என்ன இல்லையப்பா சம்மதி இல்லை பாத்தீங்களா எனக்கே பிடிக்கல அந்த மாதிரி வேலை செஞ்சு நிக்கிறேன்னு சொல்றாரு அப்புறமா என்ன செய்யணுமோ செய்ய முடியாதோ எது செய்யணுமோ அதுக்கப்புறமா விருப்போ என்ன போய்ப்போம் அப்புறமா
அவியன்களும் சொல்றதோ பாவசை பாவசைன்னு இல்லைங்களா, ஆனா புது சிருஷ்டி என்ன சொல்றதோ வேண்டாப்பா இது தேவனுக்கு என்னவோ பிடிக்காதோ இல்லைங்களா, கோட்டை பிடிக்கிறான் அப்படி அப்படியே தேவன் பார்த்து எந்த கூட்டம் தான்
என்ன பண்றேன் நிறைய பேர் எல்லாரும் என்ன பண்ணிப்போம் ஓடுவார்கள். நீங்கள் இதுதான் நமக்கு ரொம்ப மோசமான சித்திரம். நம்ம இச்சத்தை அடக்கம் போட்டதா என்னங்க கஷ்டம். பார்க்க எல்லா விஷயங்களும் தேவை தேவை, இது வேணும் அது வேண்டி நமக்கு என்ன உதவி இருப்பா, ஆசைதான் என்னங்க சொல்லிக்கிறோம். ஆசை கர்ப்பம் தெரிந்து என்ன பொறுக்குமா, மரணம் இருக்கிறதே வசனமா. யாக்கோபு சொன்னா ஆசையானதோ என்னங்கோ கர்ப்பம் தெரிந்து என்னங்க படிச்சிருக்க வசனம் எனக்கு காத்துல அடிச்ச மாதிரிதான் கரெக்டுங்களா.
காதல் அடிக்கிறப்பாங்க ஏனென்றால் அவருடைய என்ன மைண்டோ கண்ட்ரோல்லே இல்லை. நல்லா அடி வாங்கிருக்கிறதுனாலே கண்ட்ரோல் இல்லாதாலே அவருக்கு என்னங்க ஒரு டார்கெட்டே தெரியாது. அதனாலே எப்படி அடிக்கிறவா காத்துல அடிக்கிறது போல அடிச்சுனே இருப்பார். அப்படி என்றால் இவர் அடிக்கிறது விடுங்க, அடி வாங்கி வாங்கி நல்லா இப்படி அடிக்க கூடாது, அடிச்சு அப்படி எடுக்க தெரியலா. என்னங்கோ நம்முடைய பழைய மனுஷன் விழுந்து போயிடும் அப்படிதான் என்ன பண்ணிப்போம் நல்லா நல்லா அடிக்கும். அதனாலே இந்த ஒரு போர் பத்தி தான் யார் பேசுவார் இப்போ அப்போஸ்தலர் பவுல். அதனாலே காட்டுறதுக்கே அடிக்கு அடிக்கிற போல நானும் அடிக்க மாட்டேன் அப்படி அப்படியே பின்பற்றி போகிறவர்கள் ஃபாலோவர்ஸ் தேவை, பிலீவர்ஸ் தேவையில்லை. அதனால நிறைய சபை இருக்கலாம், நிறைய ஜனங்கள் இருக்கலாம், விசுவாசிகளே தேவை. இயேசு என்ன தேவை பின்பற்ற வருகிற கூட்டம். அதே அதுல என்னங்கோ இன்னொரு கூட்டம் இருக்கோம், உண்மை உள்ளவர் மரண வரைக்கும் என்ன இருந்துப்பா. எஸ் இதை பத்தி பழைய பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்களா, ஒரு சின்ன ஒரு கதை கொடுத்துருக்கார், அதை படிக்கலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல ஒரு நபர் பத்தி பேசுறார். யார் அந்த நபர்? கிதியோன். கிதியோன் பத்தி தெரியுங்க உங்களுக்கு அவருடைய கதை. கிதியோன் இல்லைங்களா, மிதியனைட்ஸ் ஜனங்கள் மேல யுத்தத்துக்கு போவார். யுத்தத்துக்கு போகும் போது அவர் கூட எவ்வளவு பேர் கூப்பிட்டு போறார் தெரியுங்க யாருக்கா, எவ்வளவு பேர் கூப்பிட்டு போறா ஒப்புக்கொடுக்கிறதற்கு ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் எப்படி தெரியுமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கார். பாத்தீங்களா, வீம்பு பேசுறதுக்கு வாய்ப்பாயிடும் இவ்வளவு ஜனங்கள் வேண்டாம் சொல்றார். பாத்தீங்களா, பயமும் திகிலும் உண்டவன் எவனோ போயிட்டு வீதிக்கே போயிடுங்க சொல்லிட்டு உடனே எவ்வளவு பேர் போனாரா பாத்தீங்களா, எவ்வளவு பேர் போயிட்டாருனாக்கா 1,20,000, 1,20,000 பேர் பின்னாடி போயிட்டாரு. போர்னாலே எனக்கு பயம், திகில் எனக்கு இருக்க, என்ன பண்றீங்க உலகத்துக்கு. அதனால இன்னைக்கு சத்தியத்தை சொல்லும் போதும் நிறைய பேர் சத்தியத்துக்கு வருவார், ஆனா போக 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 எவ்வளவு பேர் இருப்பா சத்தியத்துக்கு, கொஞ்சம் பேர் தான். நீங்க தான் பாத்துருக்கீங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போது எவ்வளவு பேர் வந்தாரோ, நிறைய பேர் வந்தாரோ இல்லைங்களா, ஆனா போக போக சத்தியம் எல்லாம் சொல்லும் போதும் நீங்க என்ன பண்ண, உலகத்தை மேற்கொள்ளணும், யாருக்கு திகில் இருக்குதோ யாருக்கு பயம் இருக்குதோ அது சொல்லிட்டு உடனே அடுத்த வாரம் ஒருத்தரும் அடுத்த வர வரலாக்கா உங்களுக்கு பயமும் என்ன இருக்கும்
அப்படி என்ன தெரியல, தேவன் மேல் விசுவாசம் இல்லையேன்னுட்டு இல்லைங்களா. நீ என்ன எப்படி இருக்கீங்களோ விசுவாசிகள், சும்மா பேர் கிறிஸ்தவர்களாக இருக்குதுன்னு இல்லைங்களா. அதனால எப்படி சொல்லிட்டு உடனே இவ்வளவு பேர் போயிட்டார். இந்த மீதியான கூட்டம் இருக்கு தெரியுங்களா, அவர் பத்தி என்ன பேசுறாரு, நல்லா வசனம் படிக்கல. எவ்வளவு பேர் போனாரோ அதுக்கப்புறமா அங்க நீங்க எங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அங்க படிங்க. பத்தாயிரம் பேர் இருந்தார், மீடியா இருந்தார் 10,000 பேர். இப்ப தேவன் என்ன சொல்றீங்களா, இது கூட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பான்னு சொல்றாரு. படிங்க அப்படியே. ஜனங்கள் இன்னும் அதிகம், தண்ணீர் ஒரு நாய் நெக்கும் பிரகாரமாக என்ன பண்ணுங்க ரெண்டு பேர் போல அப்படியே உள்ள போட்டு ஆனா இன்னொருத்தர் இருக்க இன்னொரு கூட்டம் அவர் அப்படியே தண்ணி அப்படியே சுத்தம் பண்ணி கையில எடுத்து யார் குடிக்கிறாரோ அவருதான் என்ன பண்ணுவோம், செலக்ஷன் பண்ணுங்க, பிரிஞ்சு எடுங்க சொன்னாரு. அப்படி பிரிஞ்சு எடுத்த மனுஷர் எவ்வளவு பேர் தெரியுங்களா, 300 பேர். 8 வருஷம் படிக்கும் அனுப்பிவிட்டு 130,300 பேரும் வந்தாரு. யாரே பயம் தயசெஞ்சு வரவேற்க போவோம் சொல்லிட்டு எவ்வளவு பேர் போயிட்டாரு, 120,000, 120,000 பேர் போயிட்டாரு இல்லைங்களா. அதனால அடுத்த வர பாட்டுல எவ்வளவு பேர் வரீங்க இல்லைங்களா. அதுக்கப்புறமா தண்ணீர் இடத்துல பண்ணுவாங்க சொன்னாரு. சத்தியம், சத்தியத்தை எப்படி கேட்கிறோம் அதுல கூட எழுதி இப்ப டெஸ்ட். அதான் உண்மை உள்ளவர் 300 பேர் தான். இந்த 300 பேர் மூலியமாக யுத்தத்துல எப்படி வெற்றி கொடுத்தா தேவன், எப்படி வெற்றி கொடுத்தாருனாக்கா இவரு கையில மூணே மூணு எனக்கு பொருள்கள் எடுத்து போனார். என்ன எடுத்து போனார் படிங்க, 20 அதுல 20 சத்தமிட்டு போனார் பாருங்க. போறதுக்கு என்னாச்சு, யுத்தமே யுத்தமே முடிஞ்சிச்சு இல்லைங்க. என்ன பொருள் எடுத்தோம்னா மூரே மூணு கத்தி இருக்குதுல, கத்தி இருக்குதா, கத்தி என்ன பாருங்க போர் போது ஜெனரலா என்ன எடுத்து போறோம், பட்டயமே இல்லைங்க. என்ன எடுத்து போனா இருக்காங்க, ஒரு தீவிட்டி, அப்புறம் மண் பாடம், அப்புறம் என்னங்க என்னங்க எக்காரம், எக்காலத்தை ஊறி மண் பாடத்தை ஒடிச்சு அந்த தீவிட்டி என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே கையில பிடிச்சி போயிருக்க பாருங்க. யுத்தமே தேவன் என்னங்க போராடி யுத்தத்துல வெற்றி என்ன பண்ணலாம் கொடுத்தா அப்படிங்கிற நேரத்துலா எக்காலத்தை ஊதுறோம், மண் பாடத்தை என்ன பண்ணிக்குவோம் ஒழித்தோம், தீவிட்டி என்ன பண்ணிக்குவோம் பிரகாஷமா கொடுத்தாங்க. மண் பாடம் என்ன தெரியுதா, நாங்க தான் மண் பாடம். இந்த மண் பாடத்துக்குள்ளதான் தேவன் அந்த பொருள் பரிசுத்தாவை என்ன பண்ணிக்க வச்சிருக்காங்க. 2 Corinthians 4 ஏற்படுகிறோம், 2 Corinthians 4 7
ரெண்டு குறைகள் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம். இந்த மகத்தும் உள்ள வல்லமை வல்லமை எங்களால் இராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விழுங்கும்படி இந்த பொக்கிஷத்தை போயிட்டே சொல்லும் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க சத்தியம், இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் போயிட்டு எக்களத்தை ஊதிருக்கீங்க? ஊதிருக்கீங்களா எக்களத்தை? ஏன் ஊதுனா அவ்வளவுதான், உங்களே ஊதுறாரு சரிங்களா? எக்களத்தை என்ன பண்ணும்? ஊதுணும். சத்தியத்தை என்ன பண்ணும்? சொல்லணும். யாரு போய் சொல்லணும்? சத்தியத்தை அறியாதவர்கள் யார்? உலகத்துக்கு இல்ல, உலகத்துக்கு 1000 வருஷம் பண்ணிருக்கார். அப்ப ஊதுறா, நீ கொடப்படுற உலகத்தை பத்தி கேட்டீங்களா? இப்ப சத்தியத்தை தெரியாத விசுவாசிகள் இருக்க பாருங்க, நிறைய கூட இருக்க உலகத்துல இருக்கிற ஐயா. இவருடா போயிட்டு என்ன பண்ண சத்தியத்தை? கிதியோன் சத்தியத்தை போயிட்டு யாரும் சொன்னா தெரியுங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னா போயிட்டு புறஜாதி மக்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவா சொல்ல? அதுலே நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டாரு பாத்தீங்களா? அப்படிதான். அதனாலே கௌரிங்கோ இன்னைக்கு என்ன பட்சம்? அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர் இல்லைங்களா? இப்போ எந்த கூட்டத்துல இருக்கிறதுக்கு விரும்புறீங்க? மாயக்காரர் போல இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா? விசுவாசிகளாக இருக்கிறது விரும்புங்களா? என்ன ஆமா ஆமாவா இல்லையா? சரி, உண்மை உள்ளவராக தெரிந்து கொள்ளப்பட்டவராக உண்மையாளர்களை விரும்புறீங்களா? எஸ் அதுதான் புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம்? புது சுற்று நமக்குள்ள வளரும் ஓகேங்களா? அதனால இன்னைக்கு இந்த பாடத்தை ஸ்டாப் பண்ணலாம். இந்த பாடத்தின் கண்டினியூஷன் அடுத்த வாரம் என்னதோ இருக்கோ. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வருவீங்க. என்ன பண்ணா எதிர்பார்க்கற யுத்தத்துக்கு போறதுக்கு தயாரா? தயாருங்களா? வெரி குட் இல்லீங்களா? பயப்படாதே சிறுமந்தையே. ராஜ்யத்தை யார் கொடுக்க போகிறார்? எஸ் தேவன் யார் தருவார்? உங்களுக்கு தருவார். நம்ம கூட பலம் இல்ல தேவனே சொல்லும் போதா அப்பதான் யார் பலம்? நம்முடைய பலவீனத்தை யார் பலம்? எஸ் அந்த விசுவாசத்தை யார் கூட வச்சிருந்தோம்? முடியும் இந்த போர் போராடாம இல்லையா? இந்த போர் ஜெயிக்கமா இல்லையா? 5 மணிக்கு வாங்க. 5 மணிக்கு வந்தா நிறைய என்ன பண்ண சத்தத்தை கேட்கலாமா இல்லையா? இப்ப கேட்ட சத்தம் நல்லா இருக்குது ஐயா இல்லீங்களா? நிறைய கேட்கறதுக்கு நமக்கு என்ன டைம் இல்ல. நீங்க சீக்கிரம் வந்தா நல்லா எடுக்கலாம் இல்லீங்களா? நிறைய கேட்கறதுக்கு இருக்கு. அதுல தயவுசெய்து நீங்க என்ன பண்ணலாம்? சீக்கிரம் வாங்க இல்லீங்களா? அடுத்த வாரம் 5 மணிக்கு வரீங்களா? கை தூங்க எவ்வளவு பேர் வரீங்க? உங்களுக்கு தான் என்ன பிரயோஜனம்?